हाय फ्रेंड्स इनके मूने पोरले बैन बढ़ती रोम्ब रोम्ब टेस्ट आने चॉकलेट केक कोड़े रेसिपी दां पाक पोरों रोम्ब इजी आ रेडी पनी लां रोम्ब रोम्ब टेस्ट आ रुकों इंदे चॉकलेट केक रेसिपी आ पाकरत कमुनाडी दुबारे को कुकिंग एंड टिप्स कफे चैनल सब्सक्राइब पना दोंगे सब्सक्राइब पनी रंगा கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும் அதையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து 300 கிராம் ஹாப்பி ஹாப்பி சாக்லேட் பிஸ்கெட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே மெத்தடில் எந்த சாக்லேட் பிஸ்கெட்டில் வேணாலும் செய்யலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒழுங்காக பவுட்ரு ஆகாத பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஒரு தடவை போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு எடுக்கணும் 20 ரூபாய் பாக்கெட் 2 எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதை பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து காய்ச்சாத பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பால் வந்து நல்ல திக்கான பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கேக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் 1 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரேடியாக பால் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் இது நல்லா கலந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம கேக்கு ரெடி பண்ணுறதுக்காக பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ணணும் நான் இந்த மாதிரி A4 ஷீட் வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும் நான் பழைய ஸ்டீல் பாத்திரம் தான் நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ A4 ஷீட்டில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி இது நல்லா தேய்ச்சிடணும் அப்போ தான் நமக்கு பட்டர் ஷீட் மாதிரியே ஒட்டாமல் வரும் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்டீல் பாத்திரத்துலேயும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச A4 ஷீட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்காக தான் நான் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து அடிப்பாகம் கரைஞ்சி போகாமல் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம கலந்து வச்ச பிஸ்கெட் மிக்ஸில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சால்ட் வந்து சேர்க்கணும் ஈனோ பாக்கெட் வந்து 1 பாக்கெட் எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஈனோ சால்ட்டில் கொஞ்சமாக பால் ஊற்றினீங்கன்னா தான் ஆக்டிவேட் ஆகும் பால் ஊற்றிட்டு இது நல்லா கலந்தால் போதும் இதை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அதனால இதை லைட்டாக கலந்துட்டு உடனே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ரொம்ப நேரம் இந்த ஈனோ சால்ட்டை கலந்து வைக்கக்கூடாது இதை உடனே கேக் பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கும் இதுக்கு மேலே பொடியை கட் பண்ணால் பாதாம் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ கேக் பாத்திரம் வந்து ரெடியாக இருக்குது குக்கரில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் நான் ஒரு பழைய குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் ஆகட்டும் விசில் வந்து போடக்கூடாது இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னா உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சு கரெக்டாக 35 நிமிஷம் பேக் பண்ணால் போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா போதும் சூப்பராக கேக்கு பேக் ஆயிரும் இப்போ இது ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சென்டரில் செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுனால தான் கரெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடணும் இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வரும் இப்போ கேக்கு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம அடியில் A4 ஷீட் போட்டதுனால நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துடும் ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான சாக்லேட் கேக் வந்து கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நம்ம A4 ஷீட் போட்டதுனால அடிபாகம் எதுவுமே கரிஞ்சு போகாமல் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு
ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாக்லேட் கேக் மூணே பொருளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சாக்லேட் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணே பொருளை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாக்லேட் கேக் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சாக்லேட் கேக் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.